இரண்டு புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் வெளியான தகவல். பாலின் கொள்வனவு விலை அதிகரிப்பு. கொழும்பு துறைமுக நகரை பார்வையிட ஆவலாக இருக்கும் மக்களுக்கு முக்கிய தகவல். அரச ஊழியர் தொடர்பில் வெளியானது வர்த்தமானி. தனியார் துறையினருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சி தகவல். சீன மக்களே சாப்பிடாத ரசாயன அரிசியை இறக்குமதி செய்யும் அரசாங்கம் வெளியான அதிர்ச்சி தகவல். மாணவர்கள் மத்தியில் கொரோனா அதிகரிப்பு, மாணவர் எண்ணிக்கையை வரையறுக்க கோரிக்கை. கிழக்கின் முக்கிய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் விரிவுரையாளர் முகம் சுளிக்கும் செயல், சிக்கியது ஆதாரம். தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை வழமை போன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெறாது என்றும் நாளை சனிக்கிழமை காலை 9:30 பரீட்சை ஆரம்பமாக உள்ளது என பரீட்சை ஆணையாளர் நாயகம் எல்எம்டி தர்மசேன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்குள்ளான மாணவர்களுக்காக 108 பரீட்சை மத்திய நிலையங்கள் செயற்பட இருப்பதாகவும் மொத்தமாக 2,943 மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெறவுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பரீட்சையில் தமிழ் மொழியில் 85,446 பேரும் சிங்கள மொழி மூலம் 255,063 பேரும் தோற்றவுள்ளனர். மொத்தமாக 340,508 பேர் பரீட்சைக்கு தோற்றவுள்ளதாக அவர் தெரிவித்தார். மாணவர்கள் எந்தவித அச்சமுமின்றி 2021 தரம் 5 புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மில்கோ நிறுவனம் பால் பண்ணையாளர்களிடமிருந்து பாலை கொள்வனவு செய்வதற்கான விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளது. அதன் அடிப்படையில் 1 லிட்டர் பாலின் கொள்வனவு விலை 5 ரூபாயால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்பு பிப்ரவரி 1 தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என மில்கோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொழும்பு துறைமுக நகரத்தில் புகைப்படம் மற்றும் காணொலி எடுக்க கட்டணம் வசூலிக்கப்படும் என கொழும்பு துறைமுக நகர நிறுவனம் அறிவித்துள்ளது. அதற்கமைய தனியார் மற்றும் வணிக ரீதியிலான இரு பிரிவுகளின் கீழ் கட்டணம் வசூலிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தனியார் பிரிவில் 2 முதல் 5 பேருக்கு 30,000 ரூபாயும், 6 முதல் 10 பேருக்கு 50,000 ரூபாயும், 10 பேருக்கு மேல் ஏற்றால் கட்டணம் அதிகரிக்கும் எனவும் துறைமுக நகர நிறுவனம் அறிவித்துள்ளது. வணிக பிரிவில் 10 பேருக்கும் குறைவான நபர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் மற்றும் 10 பேருக்கு மேல் இருந்தால் கட்டணம் மாறுபடும் எனவும் அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த 2 பிரிவினருக்கும் ஒரே நேரத்தில் 3 மணி நேரம் வழங்கப்படும் என துறைமுக நகர நிறுவனம் மேலும் தெரிவித்துள்ளது. துறைமுக நகரின் நடைபாதை சில தினங்களுக்கு முன்னர் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த நகரை பார்க்க பெருமளவான மக்கள் படையெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒமிக்ரான் தொற்று பரவல் இலங்கையில் ஆதிக்கம் செலுத்தும் திரிபாக மாறி வருவதால் நாட்டில் பாரிய கோவிட் பரவலை தவிர்ப்பதற்கு பொதுமக்களின் நடமாட்டத்தை குறைப்பதற்கான முக்கியத்துவத்தை சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து கோவிட்-19 ஒருங்கிணைப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தானி கூறுகையில், இந்த முக்கியமான தருணத்தில் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்கள் தங்கள் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும். கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையின் திடீர் அதிகரிப்பு ஒமிக்ரான் நாட்டில் வேகமாக பரவி வருவதை குறிக்கின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய நிலைமை எதிர்காலத்தில் ஒரு பெரிய நோய் பரவலின் அறிகுறியாக இருக்கலாம். எனவே மக்கள் தங்களை தாங்களே முன்னிறுத்துவது கட்டாயமாகும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்கள் செய்ய வேண்டிய 2 விடயங்கள், முகக்கவசங்களை சரியாக அணிந்து விரைவில் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வைத்தியர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். 31% மாத்திரமே பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுள்ளனர். இது மேலும் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், பல்வேறு கட்டுக்கதைகள் மற்றும் தவறான கருத்துக்கள் காரணமாக பூஸ்டரை பெறுவதில் மக்கள் சிறிதும் தயக்கம் காட்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் மக்கள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு இணங்க தவறினால் மற்றும் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள தவறினால் ஒமிக்ரான் பரவலை தவிர்க்க முடியாது என்றும் வைத்தியர் ஹம்தானி எச்சரித்துள்ளார். அரசு ஊழியர்கள் தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தின் பிரகாரம் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 65 ஆக நீடிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது.
இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் அரசு சபை வாகன சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் ஜனக பண்டார தென்னகோனின் கையொப்பத்துடன் வெளியிடப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த வருடம் ஜனவரி முதலாம் தேதி முதல் அரசு ஊழியர்களின் கட்டாய ஓய்வு வயதை 65 மாற்றியமைத்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ள 5,000 ரூபாய் மாதாந்த கொடுப்பனவை தனியார் துறை ஊழியர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுள்ளது என அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் அரசு தலைவரின் சிம்மாசன உரை தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். பணவீக்கம் காரணமாக மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மை. இதன் காரணமாகவே அரசு துறையினர் அரசு சபைகள் கூட்டு தாபனங்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோருக்கு கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் முடிவு செய்தது. இதுகுறித்து அவரும் குழப்பமடைய தேவையில்லை. தனியார் துறையினருக்கு இந்த கொடுப்பனவை பெற்றுக் கொடுக்கும் பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுள்ளது எனவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கடுமையான வாழ்க்கைச் செலவுகள் அதிகரித்துள்ள நிலையில் அரசு துறையினருக்கு 5,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுவது போல் தனியார் துறையினருக்கும் வழங்குமாறு தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. கோவிட் தொற்று அதிகரித்து வருவதை அடுத்து பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை வரையறுக்கப்பட வேண்டும் என சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொது சுகாதார அதிகாரிகளின் சங்கத்தின் தலைவர் உபில்ரோக்கனு அந்த வலியுறுத்தலை விடுத்துள்ளார். இந்த விடயத்தில் அதிகாரிகள் உடனடியான நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தற்போது பாடசாலை மாணவர்கள் மத்தியில் கொரோனா தொற்று பரவல் பரவி வருகின்றது. இது தொடருமாக இருந்தால் கல்வி அமைப்பு பாரியளவில் பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மாணவியொருவரிடம் விரிவுரையாளர் பாலியல் லஞ்சம் கோரியமைக்கான கண்டன அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் அரபு மொழி மற்றும் இஸ்லாமிய கற்கை பீடத்தைச் சேர்ந்த முதலாம் வருட மாணவியின் பல்கலைக்கழக விரிவுரையாளர் பாலியல் லஞ்சம் கோரிய விடயம் பெரிதும் பரபரப்பாக பேசப்படுகின்றது. இவ்வாறு பாதிக்கப்பட்ட மாணவி தனது பல்கலைக்கழக கற்கையை இடைநிறுத்தும் நோக்கோடு பல்கலைக்கழக விடுதியில் இருந்து வெளியேறியுள்ளதுடன் இது தொடர்பில் பல்கலைக்கழக நிர்வாகிகளும் அறியப்படுத்தியுள்ளனர். குறித்த மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதியை உறுதிப்படுத்தும்படியாக விரிவுரையாளர் மாணவியோடு பேசிய குரல் பதிவுகள் சம்பவம் தொடர்பான முக்கியமான ஆதாரங்களாக கிடைக்கப்பெற்றுள்ளன. ஸ்ரீலங்காவுக்கு 1,08,090 கோடி கடன் வழங்கும் இந்திய அரசாங்கம் விதிக்க வேண்டிய நிபந்தனைகள் தொடர்பில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பட்டியலிட்டு குறிப்பிட்டுள்ளார். சீனாவின் பக்கம் சாய்ந்து கொண்டிருந்த ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை இந்தியாவின் பக்கம் திருப்புவதற்கான ராஜதந்திர நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுகின்றது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஸ்ரீலங்காவுக்கு உணவு மற்றும் எரிபொருள் வழங்குவதற்காக ₹1,08,090 கோடி கடன் வசதியை இந்திய அரசாங்கம் வழங்கியிருந்தது. புலமை பரிசல் பரீட்சை தொடர்பில் வெளியான தகவல். பாலின் கொள்வனவு விலை அதிகரிப்பு. கொழும்பு துறைமுக நகரை பார்வையிட ஆவலாக இருக்கும் மக்களுக்கு முக்கிய தகவல். அரச ஊழியர் தொடர்பில் வெளியானது வர்த்தமானி. தனியார் துறையினருக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சி தகவல். சீன மக்களே சாப்பிடாத ரசாயன அரிசியை இறக்குமதி செய்யும் அரசாங்கம் வெளியான அதிர்ச்சி தகவல். மாணவர்கள் மத்தியில் கொரோனா அதிகரிப்பு. மாணவர் எண்ணிக்கையை வரையறுக்க கோரிக்கை. கிழக்கின் முக்கிய பல்கலைக்கழகத்தில் மாணவியிடம் விரிவுரையாளர் முகம் சுளிக்கும் செயல் சிக்கியது ஆதாரம்.